வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். டெக்னாலஜிங்கிறது வந்து எப்படியெல்லாம் மாறுதுன்னா, நாம் வந்து ஒரு காலர் மைக்கு உபயோகிக்கிறோம். அந்த காலர் மைக்கு வந்து அதுக்கு கண்டன்சர்னு ஒன்று கொடுத்துருப்பான். அது வந்து இவ்வளோ பெருசு, இதுக்கு இந்த இது கூட கொடுக்கலாமே, இதை நாம் தான் தனியாக வாங்கணும். இவன் நண்பருக்கு ஒரு காலர் மைக் வர வச்சோம். நாம் வாங்கி உபயோகிச்சிட்ருக்கிற இந்த காலர் மைக் கேரக்டர் வந்து என்னடான்னா, அது வந்து சிங்கிள் பின் போட்டு ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. அதே போல் இந்த லைன் இன் அப்படின்னு, அதாவது ஒரு ஜாக் இருக்கும், ரெண்டு சாக்கெட் இருக்கும், ஒன்றில் வந்து ஸ்பீக்கரு, ஒன்றுத்தில் வந்து காலர் மைக்கு வச்சுக்கலாம். நம்ம மைக்கு வந்து எப்படியும் வேலை பார்க்கும். இப்போ நண்பருக்காக புதுசாக ஒரு காலர் மைக்கு வர வச்சோம். இவ்வளோ நேரம் வந்து காலர் மைக்கே இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இதுவும் பாருங்கள் டெக்னாலஜி, இது லேப்டாப் மைக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் வால் கிளாக் ஓடுது பாருங்கள், அந்த சத்தம் கூட ரெக்கார்ட் ஆகுது. ஒன்று இப்போ இதுதான் வந்து நண்பருக்காக வர வச்ச மைக்கு. இப்போ இந்த கண்டன்சர், இந்த கண்டன்சரை பாருங்கள், தம்மா துண்டு இருக்கு. இது போன வருஷம் வாங்கினது வந்து இது, இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இதான் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரியதுன்னு வாங்க, அந்த மாதிரி. இதில் வந்து இந்த வால் கிளாக்கு போடுற பேட்டரி போடணும். இதுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் வாட்சுக்கு போடணும் பாருங்கள், ரிஸ்ட் வாட்ச், அதுக்கான செல்லு. இது ஒரு இது. அடுத்தது வந்து இப்போ இந்த கண்டன்சரில் செல்லு போட்டிருக்கேன், ஆனால் ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணால் எப்படி இருக்குது பாருங்கள். ஹலோ, 1 2 3 செக். ஹலோ ஹலோ ஹலோ. இது டெக்னாலஜிங்கிறது வந்து வளர்ந்துகிட்டே போகுது. இப்போ என்னுடைய காலர் மைக்கை நண்பரோட சிஸ்டத்தில் இது பண்ணி பண்ணோம், அன்றைக்கி வந்து சூப்பராக வந்தது. அதனால தான் வந்து அவர் வந்து நமக்கே நமக்கு ஒரு காலர் மைக் வர வச்சுக்கலாம் அப்படின்னு இறங்கினார். அது வந்து இப்போ இந்த மாடலில் வந்திருக்கு. பார்ப்போம் வித்தியாசத்தை. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.